நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரேவதி சண்முகம் கவிஞர் வீட்டு சமையலும் இந்த சேனல்ல இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்ததுன்னா பாரம்பரியமான சமையல், அது வந்து கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம எப்படி பண்றதுங்கிற மாதிரி சொல்லி காமிச்சிட்டு இருந்தோம் இல்லையா. அது அடுத்த ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம காமிச்சிட்டு இருந்தோம். பட் ஆனா நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ், குறிப்பாக ஆண் குழந்தைங்க, பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போகிறவங்க, நிறைய பேர் வந்து படிக்க போகிறவங்க கூட, வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஃபோன் பண்ணியும் நிறைய கேட்குறாங்க, நீங்கள் வந்து எங்களுக்கு சட்டுன்னு பண்ணுற மாதிரி ஏதாவது வந்து ஹெல்தி டிஷ்ஷாக கொடுங்க, இல்லை ஒரு ஈஸியாக பண்ணக்கூடியதாக கொடுங்க, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குற நேர்களுக்கு அவங்களுக்கு உபயோகமாக இருக்குமேங்கிறதுனால வேலைக்கு போகிறவங்க, சின்ன பொண்ணு படிக்க போகிற பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க, இந்த மாதிரி எல்லாருக்குமே உதவியாக இருக்கக்கூடிய வகையில் ஃபாஸ்ட் குக்கிங் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இனிமேல் பார்க்க நிறைய வீடியோஸ் அது போடலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அதுலேயும் டே டு டே நீங்கள் வந்து வித புதுசு புதுசாக பண்ணுற மாதிரி இல்லாமல் தினப்படி நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டு வகைகள் தான் இதுலேயும் பண்ண போகிறோம். ஆனால் அது எப்படி ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு பயனுள்ள விஷயமா இருக்கும். மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே சமைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ரெடி பண்ணிக்கலாங்கிற ஒரு இதில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கட்டாயம் இது வந்து உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஒரு கூட்டு பண்ணக்கூடியது. ஒரு மேக்ஸிமம் பண்ணால் ஒரு 5-6 நிமிஷத்துக்கு பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு சவு சவ் ஒன்று எடுத்திருக்கேன். ஒரு சவு சவ் எடுத்து நறுக்கி வச்சுட்டு பச்சை மிளகாயை 2 கேஜி வச்சுருக்கேன். இது வந்து 2 பச்சை மிளகாய், 1/2 கப் பருப்பை நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கேன். இதோட கூட கொஞ்சம் கருவேப்பிலை நெய், இது உப்பு, கொஞ்சம் வெப்பப்பட்டால் கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதில் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூளும் போட்டு பண்ணி காமிக்கிறேன். இதுக்கு முதல்ல வந்து ஒரு குக்கரில் பருப்பை ஊற வச்சு தண்ணியோடு ஊற்றுருக்கேன். நான் கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணியோடு ஊற்றிடுறேன். இதுக்கு ஒரு 3/4 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா போதும். 1/2 கப்லேருந்து 3/4 கப்பு உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப்பு, இல்லைன்னா 3/4 கப்பு தண்ணி தாராளமாக போதும். நான் 3/4 கப்பு தண்ணியோட ஊற்றிருக்கேன். இதில் இந்த நறுக்கி வச்சுருக்க காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான உப்பு, குக்கரை மூடி மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2-3 விசில் கொடுங்க, அதுக்கு மேல வேண்டாம். இப்ப இந்த கூட்டுக்கு பருப்பும் காயும் வச்சிருந்தேன், 2 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 விசில் விட்டுருந்தேன். மேக்சிமம் அதுக்கு ஒரு 4 நிமிஷம் ஆயிருக்கும் வச்சுக்கோங்க. அது குக்கரை பொறுத்து, சில நேரங்களில் அதுக்கு முன்னாடியும் கூட மாறலாம். இந்த கூட்டை ஒரு கலக்கு கலக்கிட்டு நம்ம இதுல கொஞ்சம் தேங்காய் பூ, இந்த தேங்காய் பூ உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போடலாம். இது ஒரு கூடுதல் சுவை, ஆடட் டேஸ்ட்னு வச்சுக்காங்க, அவ்வளவுதான். இந்த தாளிக்க கூட வேண்டாங்க இந்த கூட்டை. கருவேப்பில கொஞ்சம் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1/4 ஸ்பூன் சீரகம் வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு 2 டீஸ்பூன் நெய், அவ்வளோதான். இதை கலக்க கலக்கிட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த கூட்டு தயார். இது ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிடலாம். இந்த கூட்டு வந்து ஆக்சுவலாக நீங்கள் தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. தாளிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த சீரகத்தோட ரெண்டு உளுந்து சேர்த்து தாளிச்சுங்க. கடுகெல்லாம் வேண்டாம் இந்த கூட்டுக்கு, சீரகமும் உளுந்தும் தாளிச்சுங்க. தாளிக்க நேரம்லேயே கவலையப்படுவாங்க, இந்த மாதிரி பண்ணிடலாம். அழகாக இதை பிள்ளி போட்டுட்டு, கருவேப்பிலை பிள்ளி போட்டுட்டு சீரகத்தை தேய்ச்சி போடுங்க. வெளிநாட்டில் வசிக்கிறவங்களா இருந்தால் கருவேப்பிலை கிடைக்கிறன்னா அதுவும் உங்களுக்கு கவலை இல்லை, சீரகத்தை மட்டும் தேய்ச்சி போயிடுங்க, போட்டுருங்க. அதே சமயம் நெய், இந்த கிளாரிஃபைட் பட்டன் சொல்கிறாங்கல்ல அந்த பட்டனுக்கு, அதுக்கு வந்து நெய், அந்த நெய்யை வந்து நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த டேஸ்ட்டை எடுத்து கொடுத்துரும். இதை சாதத்தோட கலந்துட்டு கூட ஏதாவது ஒரு காயோ சிப்ஸோ வச்சுட்டிங்கன்னா போதும் தாராளமாக. ஸோ ஈஸியாக பண்ணக்கூடிய அந்த கூட்டை இன்னைக்கு பார்த்துருக்கீங்க. இனி வரும் வீடியோக்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் இதே மாதிரி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.